ஹாய் ப்ரோஸ், நாங்கள் தான் காமிக் கிளாக்ஸ். போன வீடியோவில் கோகு ரேடிக்ஸை தடுக்க அவரோட வாலை டைட்டாக பிடிச்சி இழுப்பார். ஆனால் தந்திரமான ரேடிக்ஸ் பூமியை விட்டு போகிறதா பொய் சத்தியம் பண்ணி கோகுவை விட சொல்லுவார். அதை கேட்டு வாலை விட்ட கோகுக்கு அதுவே வினையாக அமைஞ்சிருச்சு. ரேடிக்ஸ் கோகு தாக்கி தப்பிக்க முடியாத நிலைமையில் கோகு சிக்கிறாரு. இனி என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோகு கத்துற சத்தத்தை கேட்டு கோகான் ஸ்பேஸ் பாலை உடச்சிக்கிட்டு வெளியே வரான். அப்போ கோகானோட பவர் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. கோகான் ரேடிக்ஸை அட்டாக் பண்ணுறான். இதை கோகு ஆச்சரியமாக பார்க்குறாரு. கோகு கோகானை இந்த இடத்துலேருந்து போக சொல்கிறாரு. காயமடைந்த ரேடிக்ஸ் கோகானை நோக்கி வருவார். அவர் கோகானை இழுத்து அடிச்சிடுவார். கோகான் பறந்து போய் விழுந்துடுவான். கோகு ரேடிக்ஸ் கிட்ட கோகானை ஒன்றும் பண்ணாத அவன் ஒரு சின்ன பையன் சொல்லுவார். அதுக்கு ரேடிட்ஸ் அவனோட பவர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவனை இப்போவே அழிக்கணும்னு சொல்லுவார். கோகு பின்னாடிலேருந்து ரேடிக்ஸை பிடிச்சிடுவார். பிக்கலோவை அட்டாக் பண்ண சொல்லுவார். பிக்கலோ அட்டாக் பண்ண ரெடி ஆகிடுவார். அதுக்கு ரேடிட்ஸ் இப்படி பண்ணால் நம்ம ரெண்டு பேருமே அழிஞ்சிடுவோம்னு சொல்லுவார். பிக்கலோ ஸ்பெஷல் பீம் கேனான் அட்டாக்கை யூஸ் பண்ணுவார். அது ரெண்டு பேரையும் நோக்கி ஸ்பீடாக போகும். அந்த பலமான அட்டாக் ரெண்டு பேருமே தாக்கும். அது மின்னல் வேகத்தில் உள்ளே போய் வெளில வந்துடும். அவங்க ரெண்டு பேரும் பறந்து போய் கீழே விழுந்துடுவாங்க. பிக்கலோ அவங்கள நோக்கி நடந்து போவார். பிக்கலோவை பார்த்து, ரேடிக்ஸ், நீ என்னோட சேர்ந்து கோகுவையும் அட்டாக் பண்ணிட்ட. பிக்கலோ அதுக்கு, கோகுக்கு நாங்கள் திரும்பி உயிர் கொடுப்போம்னு சொல்லுவார். ரேடிக்ஸ் அதை பார்த்து, எப்படி அதுக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியும்னு கேட்பாரு. பிக்கலோ அதுக்கு, இந்த பூமியில் டிராகன் பால்ஸ்னு ஒன்று இருக்குது, யாராவது 7 டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணால் அவங்களுக்கு வரம் கிடைக்கும்னு சொல்லுவார். அதுக்கு ரேடிக்ஸ், நான் காதில் மாட்டி இருக்கிற ஸ்கவுட்டர் ஒரு டிரான்ஸ்மிட்டர், இந்நேரம் நான் பேசினதை என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அவங்க டிராகன் பால்ஸ்க்காக ஒரு வருஷத்துக்குள்ளார வருவாங்க, நல்ல விஷயம் என்னென்னா அவங்க என்னை விட சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லுவார். பிக்கலோ கோபமாக பார்ப்பார். நான் தப்பு பண்ணிட்டேன்னு கத்துவார். ரேடிட்ஸ் செத்து போயிடுவார். ரேடிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை கேட்டுருவாங்க. கோகுவும் உயிர் எழுந்துருவார். அப்புறம் பிக்கலோ கோகானை கூட்டிகிட்டு போயிடுவார். கோகானுக்கு ட்ரைனிங் தருவார். கோகான் அண்ட் பிக்கலோ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க.